கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 107வது திருநாமம் சத்யகா என்பது. இதன் விளக்கத்தை ஒரு கதையின் மூலமாக அனுபவிப்போம். தொண்டைமான் சக்கரவர்த்தி என்று ஒரு மன்னன் இருந்தான். அந்த ராஜாவுடைய குரு ராஜகுருவுக்கு ஜடாதாரி என்று பெயர். இந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு ஒரு யாகம் பண்ணணும்னு ஆசை. அவன் நல்லெண்ணத்துல உலகின் நன்மைக்காக வேள்வி செய்யணும்னு நினைச்சான். ஆனா அவனுடைய குரு புரோகிதர் ஜடாதாரி இருக்காரு, அவர் கொஞ்சம் பேராசை பிடித்தவர். அவர் உலகத்துக்கே தீங்கிழைக்கக்கூடிய விதமாக துர்தேவதைய குறித்து யாகம் பண்ணணும்னு அவர் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இது அந்த ராஜாவுக்கு தெரியாது. ராஜா தன்னுடைய அந்த குருட்ட சொன்னா, நீங்க யாகம் பண்றீங்கன்னா மற்ற ரிஷிகள் முனிவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து விடுங்கள், எல்லோரும் வரட்டும் என்று சொன்னான் ராஜா. இந்த ஜடாதாரியும் போய் எல்லா முனிவர்களையும் வரவேற்றார். அவர்களும் விஷயம் தெரியாமல் வந்தார்கள். ஆனால் திருமலையில நாராயண ரிஷி என்ற ஒரு முனிவர், அவர் திருவேங்கட மலையில தவம் புரிந்து வந்தார். அந்த முனிவர்கிட்ட போய் ஜடாதாரி, நான் ஒரு யாகம் பண்றேன், நீங்களும் வரணும்னு அழைத்த போது அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால இவர் ஏதோ தவறான எண்ணத்துல துர்தேவதை குறித்து யாகம் பண்றார். இவர் இப்படி யாகம் பண்ணா உலகுக்கே தீங்குங்கிறத புரிந்து கொண்டு அவர்கிட்ட சொன்னார், நீ கெட்ட எண்ணத்துல யாகம் பண்ணுவதே தப்பு, தயவு செய்து செய்யாதே, அடுத்ததுக்கு என்னையும் கூப்பிடுற, நான் கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் நேரா திருமலையை பண்ண போய் பிரார்த்தனை பண்ணாராம். இறைவா, உலகத்துக்கே தீங்கு செய்யற மாதிரி இவர் ஏதோ துர்தேவதையை குறித்து யாகம் பண்றார், இதுல இருந்து நீதான் உலகத்தை காக்கணும்னு பிரார்த்திச்சாராம். இப்ப ஜடாதாரி சும்மா இருப்பாரா? இவருடைய புட்டு வெளியில தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த ரிஷியின் மூலமாக ராஜாவுக்கு கூட செய்தி போலாம், நீ ஸ்பான்சர் பண்ணி யாகம் பண்றீங்க, அவர் கெட்ட எண்ணத்துல அந்த ஜடாதாரி பண்றாருங்கிற அந்த செய்தி ராஜாவுக்கு போனா இவர் காப்பத்து. அதனால அஃபன்ஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ்னு சொல்லுவார்கள். அது போல இந்த ஜடாதாரி என்ன பண்ணிட்டா, நேரா தொண்டைமான் ராஜாட்ட போய், நான் எல்லா முனிவர்களையும் கூப்பிட்டேன், எல்லாரும் யாகத்துக்கு வருவதா சொல்லிட்டாங்க, ஆனா இந்த திருவேங்கட மலையில நாராயண ரிஷின்னு ஒரு முனிவர் இருக்காரு, அவர் மட்டும், அண்ணா தொண்டைமான் பெரிய ராஜாவா, அவன் கூப்பிட்டா நான் வரணுமா, நான் வர முடியாது, இந்த யாகத்தை நடத்தக்கூடாது அப்படி இப்படி சொல்லி உங்களை பத்தி அவதூறு எல்லாம் பேசிட்டார் அப்படின்னு ஜடாதாரி போய் ராஜாட்ட சொல்லி கொடுத்துட்டார். ராஜாவும் சரி குருவே சொன்னா சரியாதான் இருக்கும்னு நம்பினான். நம்பி தன்னுடைய ஆட்கள் எல்லாம் அனுப்பி அந்த நாராயண ரிஷியை இழுத்து வாருங்கள், இந்த ரிஷியை அழைத்து வந்தார்கள். என்னை அவமானப்படுத்தி பேசினீர்களா, என்னை பற்றி அவதூறு பேசினீர்களா என்றெல்லாம் ராஜா கேள்வி கேட்டான். அழகா நாராயண ரிஷி பதில் சொன்னார், நான் யாரையும் எதுவுமே சொல்லல, ஆனால் உன்னுடைய ராஜகுரு யாகம் பண்றாரு, அது மட்டும் நல்லதுக்கு இல்லை, தயவு செய்து அதை செய்யாது என்று அறிவுறுத்தி பார்த்தார். ஆனா அப்ப ராஜா என்ன நினைச்சிட்டான், ஓ ஜடாதாரி மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியால இந்த நாராயண ரிஷி இப்படி பேசுறார் என்று நினைத்து, வர, நான் ராஜா சக்கரவர்த்தி, நான் சொல்கிறேன், சக்கரவர்த்தியின் ஆணையை யாரா இருந்தாலும் கட்டுப்பட்டு பின்பற்றணும், நான் சொல்கிறேன், இந்த யாகத்துல நீங்க பங்கேற்கணும் என்று சொன்னான். நாராயண ரிஷி சொல்ற, என்றைக்குமே உலகுக்கு தீங்கிழைப்பதற்காக கெட்ட எண்ணத்தில் நடத்தப்படும் ஒரு யாகத்துல நான் பங்கேற்க மாட்டேன். அதனால நீ ஏதோ ராஜா கட்டளை இதெல்லாம் சொல்ற, நீ இந்த ராஜ்யத்துக்கு இந்த நாட்டுக்கு வேணா நீ ராஜாவா இருக்கலாம், உண்மையான ராஜாதி ராஜா யார் தெரியுமா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடமுடையான் தான் ராஜா, நீ உன்னை ராஜா என்று நினைத்துக் கொண்டால் அது உன் விருப்பம் என்று பதில் சொன்ன நாராயண ரிஷி அதுக்கு மேல சொன்னாராம், நீ என்னை சிறையில் அடைத்தாலும் சரி, இந்த தவறான காரியத்துக்கு நான் துணை போக மாட்டேன், திருமலையப்பனுடைய அடியார்களுக்கு சிறைச்சாலையும் தங்க மண்டபத்தை போல, மூங்கில் கழிகளும் கரும்பை போல, அதனால நான் இதற்கு அசர மாட்டேன். ராஜா பார்த்தான், அப்படியா சொல்ற, வா உன்னை சிறையில் அடைக்கிறேன், நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க மறுபடியும் நினைத்து பாருங்கள், சிறைச்சாலை பொன் மண்டபத்தை போல, இரும்பு அல்லது உலக்கை கழிகள் அந்த மூங்கில் கழிகள்லாம் கூட கரும்பு போல என்று சொல்லி இருக்கிறீர்கள். சரி, இப்போ சிறைச்சாலையில உங்களை அடைக்கிறேன், நாளை காலைக்குள் இந்த சிறைச்சாலை என்பது தங்க மண்டபமாக மாற வேண்டும், நிறைய மூங்கில் கழிவுகளை கொண்டு வந்து சிறைச்சாலையில போடுறேன், உங்களுக்கு தான் எல்லாம் கரும்பா இனிக்கும்ல, அத்தனையும் சாப்பிட்டுணும் நீங்க, நாளை காலை ஒரு மூங்கில் கழி கூட மிச்சம் இருக்கக்கூடாது, இதை மட்டும் நீங்கள் செய்யாவிட்டால் நாளையே உங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லிட்டு ராஜா போயிட்டான். சிறையில் அடைபட்டு இருக்கார் நாராயண ரிஷி. பெருமாள்கிட்ட திருமலையப்பன்ட்ட பிரார்த்திக்கிறார், திருமலையப்பா உலகமே இன்று ஆபத்துல இருக்கு, ஏன்னா இவர் ஒரு துர்தேவதையை குறித்து ஒரு தப்பான யாகம் பண்றார், இதனால உலகத்துக்கு ஆபத்து வராமல் காக்க வேண்டும், எனக்கும் இப்படி ஒரு அவப்பெயர் வந்து விட்டது, இதிலிருந்தும் நீதான் காக்க வேண்டும்னு மனசார திருமலையப்பன்ட்ட பிரார்த்தித்தார். அப்ப திருமலையப்பன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய பக்தனான கஜேந்திரன் என்னும் யானையை சிறைச்சாலைக்கு அனுப்பலாம், அந்த யானை வந்து மொத்த மூங்கில் கழிகளையும் பிடித்து தின்று விட்டது. அதுக்கப்புறம் திருமலையப்பன் திருமார்பில் உள்ள மகாலட்சுமி தாயார்,
அவளை நீ அந்த சிறைச்சாலையை அப்படியே ஒரே ஒரு முறை உன் கண்களால கட்டாட்சம் பண்ணுனோம். மகாலட்சுமி சிறைச்சாலையை பார்த்தா அடுத்த நிமிஷம் சிறைச்சாலை பொன்மயமாக மாறிவிட்டது. அடுத்த நாள் காலை ராஜா வந்து பார்த்தான், அவன் சொன்ன மாதிரியே மூங்கில் கடிகளையும் காணும். அந்த கஜேந்திரன் சாப்பிட்டார், சிறைச்சாலையும் தங்கமா இருக்கு. அசந்து போனான் ராஜா. நாராயண ரிஷியின் பெருமையை புரிந்து கொண்டான். அப்போ அவர் சொன்னார், இப்போதாவது நான் சொல்வதை கேள், ஜடாதாரி தப்பான எண்ணத்துல யாகம் பண்றாருன்னு சொல்ல. அவனும் அந்த யாகத்தை நிறுத்தி அந்த தீய எண்ணம் கொண்ட ஜடாதாரியை தண்டித்தான் என்பது வரலாறு. அதன் பின் அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி திருமலையப்பனுடைய மிகச்சிறந்த பக்தனாக, திருமலையப்பனுடைய பக்தர்களையே பெருமாளுக்கே ரொம்ப நெருக்கமானவன் என்று சொல்லும் அளவுக்கு தொண்டைமான் சக்கரவர்த்தி திருமலையப்பனின் பக்தனாக ஆனான். இந்த நாராயண ரிஷி அவர் திருமலையில தவம் புரிந்து பெருமாளுக்கு இவ்வளவு கைங்கரியம் பண்ணதுனால அவருடைய நினைவாகத்தான் பெருமாள் என்ன பண்ணாரா, இந்த ஏழு மலைகள்ல ஒரு மலை நாராயணாத்ரி என்ற அந்த நாராயண ரிஷியின் பெயரில் அழைக்கப்படட்டும். ஏன்னா அது நாராயணங்கிற பெருமாள் பெயர்னால நாராயணாத்ரி இல்ல, நாராயணன் என்ற ரிஷி தவம் புரிந்த இடம் என்பதால் நாராயணாத்ரி என்றே அந்த மலை அழைக்கப்படட்டும் என்று அந்த ரிஷியின் பெயரையே அந்த மலைக்கு சூட்டினால் திருமலையப்பன். ஆக இந்த நாராயண ரிஷி போன்ற பெரிய மகான்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு சத் என்று பெயர். சத்துனா பெரிய மகான், அதனால சத்துக்கள்னு சொல்லுவாங்க. பெரிய சத்தான அழுப்பாம்பா அப்படின்னா மிகவும் உயர்ந்தவர், சான்றோர், மகான் என்று பொருள். ஏ என்றால் அவர்களுக்கு உதவுபவன் அர்த்தம். சத்துக்களான மகான்களுக்கு உதவுவதால் எப்போ ஆபத்து நேர்ந்தாலும் அந்த ஆபத்து காலத்தில் எல்லாம் அந்த சத்துக்களான மகான்களுக்கு உதவுவதால் நாராயணன் சத்யஹா என்று அழைக்கப்படுகிறான். அதனால சத்தியம் தான் உண்மைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இந்த கான்டெக்ஸ்ட்ல மற்ற திருநாமங்களின் விளக்கத்தோடு முன்பின் திருநாம விளக்கத்தோடு அதே கான்டெக்ஸ்ட்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே இப்படி பொருள் கொள்வதுதான் முறை என்று பராசர பட்டரின் விளக்க உரையில காட்டியிருக்கார். அதனால சத்துனா மகான்கள், யார்னா உதவுபவர். மகான்களுக்கு எப்போது ஆபத்து நேர்ந்தாலும் உடனே ஓடி வந்து உதவுவதால் நாராயணன் சத்யஹா என்று அழைக்கப்படுகிறான். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 107வது திருநாமம். நாமும் சத்யாய நமஹா என்று நாம் சொல்வதோடு இல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் சொல்ல வைத்து எல்லோருமாக இணைந்து சத்யாய நமஹா என்று இந்த திருநாமத்தை சொல்லியிருந்தால் நமக்கும் எந்த ஆபத்து நேர்ந்தாலும் திருமலையப்பன் கைவிடாமல் நம்மை காப்பான். அடுத்து 108வது திருநாம விளக்கத்துல பீமன் அனுஷ்டித்த ஏகாதசி விரதம் பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.